கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட சங்கீதம் 9:18 இவ்வண்ணமாய் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்விலே தேவன் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராக. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே கூட தேவன் என்னை மறந்துவிட்டாரா என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. நான் என் குடும்பத்திலே மிக சிறியவளாய் காணப்படுகிறேன். நான் என்னுடைய குடும்பம் ஒரு ஏழ்மை நிலையிலே காணப்படுகிறது, ஒரு எளிய நிலையிலே காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிறுமையான நிலைகளை இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு அதை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. உங்கள் நம்பிக்கை தேவன் மீது காணப்படும் பொழுது உங்கள் சிறுமை நிலைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே இந்த சங்கீதம் 9:18 எழுதியிருக்கிறபடி உங்கள் சிறுமை நிலைகளை தேவன் மாற்றுவாராக, உங்கள் எளிமையான காரியங்களை தேவன் இன்றைக்கு மாற்றுவாராக. நான் எளிமையாய் காணப்படுகிறேன், கர்த்தரேனை மறந்துவிட்டாரா, நான் சிறுமை நிலையிலே காணப்படுகிறேன் என்று காணப்படலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்கள் நம்பிக்கை தேவன் மீது காணப்படும் பொழுது ஒருபோதும் நீங்கள் கெட்டு போவது இல்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவது இல்லை, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உங்கள் எளிமை நிலைமைகளை, உங்களுடைய சிறுமை நிலைகளை இந்த காலை வேளையிலே என் தேவன் மாற்றி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே, இந்த சங்கீதம் 9:18 எழுதியிருக்கிறபடி எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று எழுதியிருக்கிறபடி இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறுமை நிலைகளையும் எளிமை நிலைகளையும் எல்லாவற்றையும் நீ மாற்ற போற கிருபைக்காக, எந்தெந்த காரியத்திலே என் தேவன் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே கலங்கல நிலையிலே இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தாவே அப்பா அந்த சூழ்நிலைகள் மாறப்போற கிருபைக்காக, அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் செய்ய போற கிருபைக்காக, சிறுமை நிலைகளை மாற்ற போற கிருபைக்காக, அன்றுவரை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறதே. இந்த நாளிலே கூட என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறுமை நிலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுமை நிலைகளையும் அன்றுவரே வெக்கப்பட்டு நிற்கிற சூழ்நிலைகள் மாற்றி என் தேவன் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஒவ்வொருவருக்கும் சுகம் பெலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீ பலப்படுத்துவீராக. நேரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும், ஆமேன்.